ஹாய் நண்பாஸ், ஸ்பீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை டப்பு டப்புன்னு தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி நடக்குது இல்லையா மேட்ச்சு, சிஎஸ்கே ஆர்ஆர் மோதுறாங்க. இந்த மேட்ச் தாங்க பிளே ஆஃபை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் புரட்டி போட போகுது என்றே சொல்லலாம். அதாவது சிஎஸ்கேவோட வெற்றி தான் மற்ற அணிக்கு வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் டேபிள் கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். எல்ஜி வந்துட்டு செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, 16 புள்ளி எடுத்திருக்காங்க. ஓகேவா, சாரி 18 புள்ளியில் இருக்காங்க, ப்ளஸ் 200க்கு மேலே இருக்காங்க. சேம் டைம் ஆர்ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3வது பிளேஸில் இருக்காங்க, 16 புள்ளி, ப்ளஸ் 300க்கு மேலே இருக்காங்க. அதாவது எல்ஜியை விட ரன் ரேட்டில் ஆர்ஆர் அதிகமாக இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இதுவரை வந்துட்டு எல்ஜி போராடி வந்திருக்காங்க. அதாவது செகண்ட் பிளேஸில் இருக்காங்கன்னு வைங்களேன், செகண்ட் பிளேஸில் இருந்தாங்கன்னா குவாலிஃபயர் ஒன்ல லூஸ் பண்ணும்போது இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், சரியா? இறுதி போட்டிக்கு போகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். எலிமினேட்டர் ரவுண்டில் 3வது 4வது பிளேஸ் அணி மோதுவாங்க. அதில் ஜெயிக்கிற அணி அந்த குவாலிஃபயர் ஒன்ல லூஸ் பண்ணாங்களையா அவங்களோட ஃபைட் பண்ணி ஜெயிச்சா ஃபைனலுக்கு போகலாம். 3வது 4வது பிளேஸ் போகக்கூடாது, ஏன்னா அவங்க தோத்தா எலிமினேட்டர் ரவுண்டில் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஜெயிக்கிற டீமும் டைரக்டாக ஃபைனல் போக முடியாது. அந்த குவாலிஃபயர் ஒன்ல லூஸ் பண்ணாங்களையா அவங்களோட ஃபைட் பண்ணி அதில் ஜெயிச்சால் மட்டுமே ஃபைனல் போக முடியும். லக்னோவோட உயிர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்கே அணி கையில் தாங்க இருக்கு. சிஎஸ்கே ஆர்ஆரை பீட் பண்ணிட்டாங்கன்னா எல்ஜி 2வது பிளேஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கும் ஃபைனல் போக. அப்படி ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்ஜி வந்துட்டு 3வது பிளேஸ் வந்துடுவாங்க. அவங்க எலிமினேட்டர் ரவுண்டில் ஒரு மேட்ச் லூஸ் பண்ணாலும் வீட்டுக்கு தாங்க. அதாவது இவ்வளோ தூரம் போராடி வந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். அதனால தான் சொன்னேன், லக்னோவோட உயிர் சென்னை டீம் கையில் இருக்குங்க. அவங்க ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணணும்னு. சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட லக்னோவும் வீட்டுக்கு போன மாதிரி தாங்க. ஆல்ரெடி 4வது பிளேஸில் வந்துட்டு டிசியா ஆர்சிபியா, ஆர்சிபியா டிசியான்னு போட்டி போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு மேட்ச் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும், எம்ஐயா டிசியா. அதில் எம்ஐ வின் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி உள்ள டிசி வின் பண்ணிட்டாங்கன்னா டிசி பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. ஓகேவா, அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் யார் வின் பண்ண போகிறாங்க, ஜோதிடர்கள் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் கணிச்சிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கலனா இதற்கு முன்பு வீடியோவில் போட்டிருக்கேன், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன், டச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இன்னைக்கு சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்சை எல்லோ ஃபேன்ஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ லக்னோ ஃபேன்ஸ் வந்துட்டு மிக தீவிரமாக பார்ப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே தோத்து லக்னோவை சோழியை முடிச்சு விட்ருவாங்களா, இல்லை ஆர்ஆரை ஜெயிச்சு லக்னோவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நம்ம சிஎஸ்கே? கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.